தேர்ட் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸாமுக்காக கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் பார்க்கலாம். இதுவே வரும் அப்படின்னு கிடையாது, இந்த மாடலில் வந்து வரும், நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா, முப்பரிமாண உருவத்தில் அதோட முகம் விளிம்பு முனை அதோட எண்ணிக்கை எழுதணும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா, இருபரிமாண வடிவங்களின் எடுத்துக்காட்டு இரண்டு கேட்பாங்க. இரண்டு மூளை விட்டங்கள் கொண்ட எடுத்துக்காட்டு இரண்டு கேட்பாங்க. அதில் வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஒன்று சதுரம், இன்னொன்று வந்து செவ்வகம், அந்த மாதிரி நம்ம வந்து எழுதிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கூட்டல் கணக்கு. இதில் வந்து கூட்டல் ரொம்ப முக்கியம். கூட்டல் கணக்கு பேசிக்காக வந்து தெரிஞ்சிருக்கணும். அதாவது ரெண்டு ஸ்தானம் அந்த மாதிரில தெரிஞ்சால் போதும், மூணு கூட வந்து ரொம்ப ரேராக தான் வரும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு வார்த்தை எப்படின்னா, 400 அப்படின்ற ஒரு எண் கொடுத்துட்டாங்கன்னா அதை வந்து விரிவாக எழுதணும். 400னா அதில் 100 எவ்வளோ, 10 எவ்வளோ, 1 எவ்வளோ, அந்த மாதிரின்னு சொல்லி எழுதணும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா கூட்டல் கணக்கு. கூட்டல் கணக்கு இந்த மாதிரி மாடலில் தான் வரும். அதை நம்ம வந்து எப்படி எழுதணும் அப்படின்னா, ரெண்டு நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த ரெண்டு நம்பர்ஸையும் ப்ளஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஆன்சர் எழுதுகிற மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா, இதுவுமே கூட்டலில் வந்து இன்னொரு மாடல் தான் சொல்ல முடியும். நம்ம அவங்க எப்படி கொடுத்தாலும் நம்ம எழுதிடணும். அடுத்தது வந்து சமச்சீர் கோடுகள் வரையன்னு கேட்டிருக்காங்க. இங்கே ரெண்டு பிக்சர் இருக்குது, இதில் வந்து எதில் உங்களால் வரைய முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா கழித்தல் கணக்கு, எது வந்து சரியான சமச்சீர் கோடு அப்படிங்கிறதையும் கேட்பாங்க. எதில் வந்து உங்களால் கோடு போட முடியும்னு கேட்பாங்க. இப்போ பாருங்கள், சமச்சீர் கோடு அப்படின்றது ஒரு பிக்சர் இருக்குது, அதை வந்து எப்படி வந்து சமச்சீர் கோடு போட்டு பிரிக்கலாம் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க இதில். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கணக்காக வரும் அதில். இதையுமே வந்து பார்த்து